மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியிலே சந்தித்திருக்கின்றோம். இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியலில் ஏற்பட்ட பலதரப்பட்ட மாற்றங்கள் பற்றி பேசப்போகின்றோம் இந்த ஏழாம் உலகம் நிகழ்ச்சியினூடாக. முன்னாள் பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சே அவர்கள் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு தயாராகிவிட்டார் என்ற விடயத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, இந்தியாவினுடைய பாஜகவினுடைய முக்கிய பிரமுகராகவும் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் இருக்கின்ற சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சே என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர், இதனால் நான் அவரை இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். அது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, நட்பு ரீதியாகவும் அது மாத்திரமல்லாமல் அங்கே இடம்பெறுகின்ற கூட்டங்களிலே உரையாற்றுவதற்கும் அத்தோடு அங்கே உள்ள பௌத்த இந்து ஆலயங்களை அவரை கொண்டு நான் சுட்டி காட்டப் போகின்றேன் என்ற வகையிலே அவர் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன எதுவாக இருந்தாலும் இலங்கையிலிருந்து அவர் எப்படியாவது வெளியே எடுக்க வேண்டும் என்பதில் மும்முரம் காட்டிக் கொண்டிருக்கின்றது இந்தியாவுடைய இப்போதைய அரசு, அதிலும் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான அதுவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தான் இந்த சுப்பிரமணியம் சுவாமி என்று சொல்லப்படுகின்றவர். அவர் இந்த தமிழ் தேசியத்திற்கு எதிராக கதைப்பதில் மிக முக்கியமானவராக இருக்கின்றார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே. அப்படிப்பட்ட ஒருவர் தான் இப்போது மஹிந்த ராஜபக்சவை நட்பு ரீதியாக இலங்கையிலிருந்து அழைத்துக் கொள்ளப் போகின்றாராம் இந்தியாவிற்கு என்ற தகவல் வெளியாகிறது. இந்த விடயத்தை அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது பெரும் பூதாகரமாக வெடித்திருக்கின்ற விடயம் இதுதான். அதாவது தமிழ்நாட்டு புறம் பார்க்க போனாலும் சரி, எங்களுடைய பகுதிகளில் பார்க்க போனாலும் சரி, இப்படியான விடயம், அதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு மிக மிக முக்கியமாக பாதுகாப்பு வழங்குகின்ற ஒருவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்த சுப்பிரமணியம் சுவாமியே இருக்கின்றாரே என்ற ஒரு விடயம், அது மாத்திரமல்லாமல் இந்திய அரசினுடைய, அதாவது இப்போது இருக்கின்ற இந்திய அரசாங்கத்தினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கின்ற இந்த சுப்பிரமணியம் சுவாமியே இருக்கின்றார் என்பது எல்லோருக்குமே கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அடுத்தது நாங்கள் எந்த விடயம் பற்றி பேசப் போகின்றோம் என்று பார்க்கின்ற போது, இலங்கையிலே அதுவும் தமிழர்களுடைய அழிப்பு நாள் என்பது இலங்கையிலே பல ஆண்டுகளாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இன அழிப்பு என்பது. அதில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதனுடைய வரலாற்றை அழிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு நாங்கள் தன் யாழ்ப்பாண நூலகம் 1981 மே மாதம் 31 திகதி நள்ளிரவு தீமூட்டப்பட்டு ஜூன் மாதம் 1 திகதி வரை அது பற்றி எறிந்து கொண்டிருந்தது. அந்த நள்ளிரவிலிருந்து விடியற்காலை வரை அது பற்றி எறிந்து கொண்டிருந்தது. இதனால் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சென்ட் பேட்ரிக்ஸ் பத்திரிசியார் கல்லூரியினுடைய ஆசிரியராக இருந்த ஒரு பாதிரியார் கூட உயிர் நீத்திருந்தார். இப்படி பல விடயங்கள் பலருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட இந்த யாழ் நூலகமானது அப்போதிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமாக இருக்கின்ற ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையில் இருந்த அந்த அரசாங்கத்தினால் தீக்கிரையாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்படி தீக்கிரையாக்கப்பட்ட அந்த நினைவு நாளை நாங்கள் ஒவ்வொரு வருடங்களிலும் ஜூன் மாதம் 1 திகதியும் மே மாதம் 31 திகதியை ஆரம்பித்து விடும் அந்த நினைவு நாள், ஜூன் மாதம் 1 திகதியும் அதை நினைவு கூறுவது வழமை. அப்படியான நாள் தான் இந்த வாரத்தில் இடம்பெற்றிருந்தது. இதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விசித்திரம் நடந்திருந்தது சொல்லலாம். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, கோட்டா கோகம்மவிலிருந்து இப்போது யாழ் நூலகத்திற்கு நூல்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த காலி முகத்துடலிலே கோட்டா கோகம்ம போராட்டமானது 55 நாட்களையும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்று தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் என்று சொல்லலாம். அதாவது இன மத பேதமின்றி எல்லோருமே கலந்து அதிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நல்ல நல்ல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயம்தான். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அன்று அந்த இடத்திலும் நினைவு சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி பௌத்த மத குருமார்கள், அதே போன்று சைவ மத குருமார்கள், அதே போன்று கத்தோலிக்க மத குருமார்கள், இஸ்லாமிய மத குருமார்கள் எல்லோராலும் சேர்ந்து அங்கே முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டிருந்தது. இது ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற, மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாக பார்க்கப்பட்டது. கோட்டா கோகமவிலே பலதரப்பட்ட அந்த கிராமத்திலே பலதரப்பட்ட தேவை ஏற்படுகின்ற, அதாவது ஒரு கிராமத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்க வேண்டும், நூலகமாக இருக்கலாம், அதே போன்று இலத்திரனியல் உபகரணங்களுக்கு மின்னேற்றுகின்ற இடமாக இருக்கலாம், வைத்தியசாலை, மலசல கூடம் என்று பலதரப்பட்ட விடயங்கள் அங்கே இருந்த இளைஞர்களால் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த நூலகத்திலிருந்து இப்போது யாழ் நூலகத்திற்கு சில நூல்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விடயம்தான். அதாவது இப்படியான விடயம் வந்து ஒரு விடயத்தை காட்டுகின்றது, நல்லிணக்கம் என்ற ஒரு விடயம். அதாவது இளைஞர்கள் மத்தியிலே எல்லோருமே இந்த நல்ல எண்ணத்தோடும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலும் செயற்படுகின்றார்கள் என்றும், இந்த அரசியல்வாதிகளினுடைய குளறுபடிகள் செயற்பாடுகள் தான் சிங்கள மக்களை தமிழர்கள் மீது திருப்பி விடுகின்ற செயற்பாட்டை செய்து கொண்டிருந்தது இவ்வளவு காலமும் இந்த சிங்கள அரசியல்வாதிகள் தான் என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகின்றது. அந்த விடயத்தை தான் 1981 ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையிலிருந்து இந்த அரசாங்கமும் செய்திருந்ததும் உண்மையான விடயம்தான்.
அடுத்ததாக நாங்கள் என்ன விடயம் பேசப் போகிறோம் என்று பார்க்கின்ற போது இலங்கையிலே பலதரப்பட்ட நெருக்கடிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. பொருட்களினுடைய விலையேற்றமாக இருக்கலாம், நாளுக்கு நாள் பொருட்களினுடைய விலையேற்றம், இரவு தூக்கத்திற்கு சென்று விடியற்காலையிலே எழுந்து கொள்கின்ற போது ஏதோ ஒரு பொருள் விலையேறி விடுகின்றது. இதனால் பெரும் துயரங்களையும் இன்னல்களையும் எதிர்நோக்க வேண்டி ஏற்படுகின்றது. அதிகாலையிலே அல்லது காலை வேளையிலே உணவருந்து சென்றால் ஒரு காலத்திலே 100 ரூபாயோடு முடித்துக் கொள்ளலாம், ஆனால் இப்போது 300-350 ரூபாய்கள் தேவைப்படுகின்றது காலை உணவிற்கு மாத்திரம். மதிய உணவிற்கும் அவ்வாறே இருக்கின்றது, இரவு உணவிற்கும் அவ்வாறே இருக்கின்றது. ஒரு நாளைக்கு மாத்திரம் உணவிற்கான செலவு மாத்திரம் ஒருவருக்கு 1000 ரூபாய் வரையில் செல்கின்றது என்றெல்லாம் தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. பல சமூக வலைதளங்களிலும் இப்படியான தகவல்கள் பரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான விடயமும் அதுதான். இப்போது இன்னும் ஒரு விடயம் தலை தூக்கி இருக்கின்றது, உணவுக்கு பஞ்சம் வரப்போகின்றது. மஹிந்த அமரவீர, விவசாய அமைச்சர் மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சராக இருக்கின்ற மஹிந்த அமரவீர ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். எல்லோருமே வீடுகளிலே வீட்டு தோட்டங்களை செய்து கொள்ளுங்கள், எல்லோருமே அந்த உணவு பஞ்சத்தை எதிர்கொள்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இலங்கையிலே எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் வரையில் தான் இலங்கையிலே அரிசி என்பது கையிருப்பில் இருக்கின்றது. அதன் பிற்பட்ட காலம் அதற்கு பின்னர் அரிசி கையில் அரிசி இல்லாது போகின்ற நிலை ஏற்படும், அல்லது அரிசி முடிந்துவிடும் என்று கூட அவர் சொல்லியிருக்கின்றார். அதனால் அது மாத்திரமல்லாமல் இங்கே உரப்பிரச்சினை இருக்கின்றது. இங்கே உரத்திற்கு தட்டுப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் விவசாயிகள் விவசாய நடவடிக்கைகளிலே ஈடுபடவில்லை, ஈடுபடுவதை குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக உள்நாட்டு உற்பத்தியும் குறைந்துவிட்டது, இறக்குமதியும் இல்லாது போயிருக்கின்றது. அரிசி கையிருப்பும் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் வரையில் தான் கையிலே இருக்கின்றது. அது கடந்தால் என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியவில்லை என்ற ஒரு விடயத்தை மஹிந்த அமரவீர குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது அமைச்சராக இருக்கின்ற விவசாய அமைச்சர் மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சராக இருக்கின்ற மஹிந்த அமரவீர தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்ற போது அவர் சொல்லியிருக்கின்ற விடயம், எல்லோருமே வீட்டு தோட்டங்களை செய்வதற்கு அல்லது மூடிய பொருளாதார கொள்கைக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் இந்த விடயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கின்றார். இதற்கு முன்னர் இருந்த இந்த இப்போது இருக்கின்ற அரசாங்கம், அதாவது இதற்கு முன்னர் இருந்த அந்த ஆட்சியாளர்கள் அல்லது இதற்கு முன்னர் இருந்த அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் திட்டமிட்டு இந்த மூடிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்திருந்தால் அல்லது மூடிய பொருளாதார கொள்கையை உருவாக்கி இருந்தால் நாடு இந்த நிலைமைக்கு சென்றிருக்காது. கொரோனாவினுடைய தாக்கத்தினால் நாடு பின்னடைவு சந்தித்தது உண்மைதான். ஆனாலும் இந்த இறக்குமதிகளை தடை செய்து, ஏற்றுமதிகளை தடை செய்து இப்படி நாட்டை முடக்கி போட்டது மிகப்பெரும் ஆபத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அப்போதே ஒரு வகையிலே மூடிய பொருளாதார திட்டத்தை கொண்டு வந்திருந்தால் நாட்டை மீட்டெடுத்திருக்கலாம் என்றவாறு அவர் தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் எல்லாம் உண்மைதான் என்று நிரூபிக்கின்ற வகையிலே இந்த வாரம் ஒரு சந்திப்பொன்றை இப்போதைய பிரதமராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்களிட நடத்தியிருந்தார். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு விவசாய ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதியோடு அவர் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அதாவது இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி, வரப்போகின்ற பஞ்சம் அல்லது இந்த உணவுக்கு வரப்போகின்ற நெருக்கடியை தீர்ப்பதற்கு நாங்களும் இயலுமான வகையிலே முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இது இப்போது எங்களுக்கு அன்பளிப்பாக உணவுகள் வேண்டாம் அல்லது நிவாரணங்கள் வேண்டாம், உரப்பிரச்சினையும் எரிபொருள் பிரச்சினையும் தான் இந்த உணவு பிரச்சினைக்கு மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்றது என்ற விடயத்தை அவர்களுக்கு அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அவ்வாறு இந்த எரிபொருள் பிரச்சினைக்கும் இந்த உரப்பிரச்சினைக்கும் உங்களால் தீர்வு காண முடியுமா என்ற வகையிலும் அவர் அந்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். எவ்வாறு இருப்பினும் ஒரு விடயம் தெள்ளத்தெளிவாக தெளிவாகின்றது, இன்னும் ஓரிரு மாதங்களில் உணவுக்கு மிகப்பெரும் பஞ்சம் வரப்போகின்றது, அதுவும் அரிசிக்கு தட்டுப்பாடு வரப்போகின்றது. அதுதான் மிக முக்கியமான விடயம். அரிசி இல்லாது போனால் நாங்கள் அன்றாட உணவிலே, அதாவது நாங்கள் இலங்கையர்கள் என்ற வகையிலே அன்றாட உணவு என்பது அரிசியை மையமாக கொண்டதுதான் எங்களுடைய உணவு முறையாக இருக்கின்றது. மூன்று வேளையும் உணவு அரிசியை உணவாக உண்பவர்கள், சோற்றை உணவாக உண்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது அரிசிக்கு தட்டுப்பாடு வருகின்ற போது மிகப்பெரும் பஞ்சத்தை இலங்கை எதிர்நோக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என்பதுதான் உண்மையான விடயம். அடுத்ததாக பூதாகரமாக பேசப்படுகின்ற விடயம், தமிழ்நாட்டிலும் சரி இலங்கையிலும் சரி, இலங்கையில் இருக்கின்ற மீனவர்களுக்கும், அதாவது வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழக மீனவர்களுக்கும் இடையில் ஏற்படுகின்ற முரண்பாடுகள் என்பது அடிக்கடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது எல்லை தாண்டி வருகின்ற மீனவர்களை இங்கே இருக்கின்ற கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்து வந்து விடுகின்றார்கள். இதனால் அங்கே ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இங்கே உள்ள மீனவர்களுடைய படகுகளையும் வலைகளையும் சேதப்படுத்தி விடுகின்றார்கள். பாரிய படகுகளை கொண்டு வந்து அவர்கள் அறியாமையின் காரணமாக அதை செயற்படுத்தி விடுகின்றார்கள் என்று எங்களுடைய வடகிழக்கு மீனவர்களும் சொல்லிக் கொள்கின்றார்கள். இதனால் ஒரு மனக்கசப்பு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதை தீர்ப்பதற்கு எந்த இருநாட்டு அரசாங்கங்களும் இன்னும் முன்வரவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். எந்த அரசும் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை அல்லது பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இப்போது இந்தியா, அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக
முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அந்த விடயத்தை கையிலே தூக்கி இருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்ட கச்சை தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளிலே அவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த கச்சை தீவு என்பது ஆரம்ப காலகட்டங்களிலே இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு தீவு கூட்டமாக இருந்தது, தீவாக இருந்தது. ஆனாலும் இலங்கைக்கு, அதுவும் யாழ்ப்பாணத்திற்கு மிக அண்மையிலே உள்ள தீவாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இலங்கைக்கு அதை தாரை வார்த்து கொடுத்திருந்தார்கள் இந்தியர்கள். அதாவது இந்தியாவினுடைய அந்த காலத்து ஆட்சியாளர்கள் இலங்கைக்கு அதை தாரை வார்த்து கொடுத்திருந்தார்கள். இப்போது மீண்டும் அதை நாங்கள் கைப்பற்றினால்தான், அல்லது அதை நாங்கள் பெற்றுக்கொண்டால்தான் இலங்கையில் இந்த எல்லை தாண்டி வருகின்ற மீனவர்களுடைய பிரச்சனையை, தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்குள் எல்லை தாண்டி வருகின்ற இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதை மு க ஸ்டாலின் அவர் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். அதாவது அந்த கச்சை தீவை மீட்டெடுக்கின்ற போது தமிழகத்தினுடைய அந்த கடலோர எல்லை கொஞ்சம் விரிவாக்கப்படும். அப்படி அந்த கச்சைதீவு பகுதிகளில் தான் அதிகமான மீன்பிடி நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றது. இதனால் அது எங்களுக்கு வேண்டும் என்ற வகையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயத்தை வடமாகாண சபையினுடைய அவைத்தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இது சார்ந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தன்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ற வகையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், அதாவது நீங்கள் அப்படி கச்சைதீவை உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டால் இங்கே இருக்கின்ற மீனவர் மிகப்பெரும் இன்னல்களையும் இடையூறுகளையும் எதிர்நோக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காரணம், இங்கே இருக்கின்ற மீனவர்கள், அதுவும் பெரும்பகுதி நாங்கள் சொல்ல போனால் மன்னார் தீவுக்கு, அதாவது தீவு பகுதிகள், யாழ்ப்பாணத்தினுடைய தீவு பகுதிகள் மீனவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற பகுதி என்று பார்க்கின்ற போது இந்த கச்சை தீவை அண்டிய பகுதிகள் தான், அவர்களுடைய இந்த மீன்பிடி நடவடிக்கைகள் இந்த கச்சை தீவை அண்டிய பகுதிகள் தான் அதிகமாக இடம்பெறுகின்றது. இதனால் நீங்கள் இந்த தீவு கூட்டத்தை மீட்டு விடுகின்ற போது இந்த மீன்பிடியை வாழ்வாதாரமாக நம்பி இருக்கின்ற தொழிலாளர்கள் மிக மிக பாதிப்பை அடைவார்கள் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் இந்த விடயத்தை நான் ஒரு வேண்டுகோளாக விடுக்கின்றேன், நீங்கள் அதை கரசனை கொள்ள வேண்டும் என்ற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அடுத்ததாக என்ன விடயம் அதிகமாக பேசப்பட்ட விடயம், அல்லது எல்லோர் மத்தியிலும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிற விடயம் என்று பார்க்கின்ற போது, இலங்கையினுடைய வட் வரி வீதமானது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இந்த வட் வரி வீதமானது அதிகரிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஒவ்வொரு பொருட்களினுடைய விலைகளும் இலங்கையிலே அதிகரித்திருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது பழங்களினுடைய விலையை நாங்கள் சொல்லலாம். இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆப்பிள், ஒரேஞ்ச் போன்ற அந்த பழங்களினுடைய விலைகள் உச்சம் தொட்டிருக்கின்றது என்று சொல்ல முடியும். அதே போன்று ஒவ்வொரு இறக்குமதி செய்யப்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களினுடைய விலையும் அதிகரித்திருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் இந்த வட் வரியை அதிகரித்ததன் காரணமாக. இதனால் இன்னும் ஒரு விடயம், அதாவது மின் கட்டணமும் இப்போது ஆரம்பித்திருக்கின்றது. இந்த வாரத்திலே மின் கட்டணமும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே ஒவ்வொரு பாவனையாளர்களுக்கும் இந்த மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு விடயம், மக்களினுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஒன்றாக, மக்களோடு ஒன்றிணைந்து போன ஒன்றாக கருதப்படுகின்ற இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், அல்லது தொலைத்தொடர்பு கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. 11.25 வீதமாக காணப்பட்ட இந்த தொலைத்தொடர்பு கட்டணங்கள் இப்போது 15% உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய உயர்வென்றே சொல்லலாம். அதாவது நாளாந்தம் நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் விலை அதிகரித்துக் கொண்டிருப்பது வளமைதான். அதிலும் இந்த விடயம் என்பது இல்லாது நாங்கள் இருந்துவிட மாட்டோம். அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள், தொலைபேசி இல்லாமல் நாங்கள் இருந்துவிட மாட்டோம். இதன் காரணமாக இப்போது தொலைத்தொடர்பு கட்டணங்களும் அதிகரித்திருப்பதால் மக்கள் மிகப்பெரும் இடையூறுகளை எதிர்நோக்க வேண்டிய வாய்ப்புகளும் எதிர்நோக்கி கொண்டும் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இலங்கையில் இடம்பெற்ற இந்த கலவரங்கள், அதாவது இந்த பிரதமருடைய பதவி விலகல், முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சனுடைய பதவி விலகல், பின்னர் அவருடைய ஆதரவாளர்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதென்றெல்லாம் மிகப்பெரிய ஒரு கலவரங்களை வெடித்திருந்தது இலங்கையிலே. இதன் நிமித்தமாக பல அமைச்சர்களுடைய, முன்னாள் அமைச்சர்களுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. இப்போது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற கோட்டாபய ராஜபக்சே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும், அந்த வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்ட ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இப்போது வேறு ஒரு இடத்திலே வீடு வழங்கப்பட போகின்றதாம். அதுவும் 101 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த வீடு வழங்கப்பட போகின்றது. எந்த இடம் என்று பார்க்கின்ற போது, பன்னிப்பட்டிய வியன்புர என்ற பகுதியில் தான் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், அதாவது இந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், 101 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், முன்னாள் அந்த அமைச்சர்களாக இருந்த அந்த வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்ட அமைச்சர்களுக்கும் வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட போகின்றதாம். அதாவது அவர்கள் தற்காலிகமாக அந்த இடத்திலே இருந்து கொள்ளலாம். பிற்பட்ட காலங்களில் அவர்கள் எப்போது விலகிச் செல்ல வேண்டுமோ, அல்லது விலகிச் செல்ல விரும்புகின்றார்களோ, அப்போது விலகிச் செல்லலாம் என்ற வகையிலே அந்த வீடுகள் வழங்கப்பட போகின்றது. இது நேரடி ஜனாதிபதியினுடைய சிபாரிசின் அடிப்படையில் தான் இந்த விடயம் இப்போது இடம்பெற இருக்கின்றது.
இலங்கையினுடைய அரசியலிலே நாளாந்தம் பலதரப்பட்ட மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். அதில் நாங்கள் அதாவது இரவிலே உறக்கத்துக்கு சென்று விடியற்காலையிலே எழுந்து கொள்கின்ற போது நெஞ்சடைப்பே வந்து விடுகின்ற வகையிலே மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படியான நாடாக மாறிவிட்ட எங்களுடைய நாடு. அதிலும் மிகப்பெரிய ஒரு குண்டை மக்கள் மீது தூக்கி போடுகின்றார்கள். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது உணவுக்கு பஞ்சம் வரப்போகின்றது. எல்லோருமே வீட்டுத் தோட்டங்களை செய்வதற்கு தயாராகுங்கள். வீட்டுத் தோட்டங்களை செய்வதற்கு காணி இல்லாதவர்கள் என்ன செய்வது என்று கேட்டால் அதற்கு பதில் இருக்கின்றதா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நாடு மிக மோசமாக போகின்றது. எல்லோருமே அதை சந்திப்பதற்கு தயாராகிக் கொள்வது சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின். வணக்கம்.